இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மூவி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ் வித் மோகி. இன்னைக்கு நாம ஒரு அனிமேஷன் டிராமா மூவியா ரிலீஸ் ஆயிருக்கேன், மினியான் தி கிரைஸ் ஆஃப் க்ரூ அப்படின்ற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படமானது யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைலி பால்டா அப்படின்றவர் இயக்கியிருக்காரு. இந்த படமானது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, முக்கியமாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த படம் வந்து நீங்கள் தமிழில் தான் போய் பார்க்கணும் அப்படின்றது கூட அவசியம் கிடையாது, ஏன்னா ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளான ஒரு படம் தான். ஏன்னா மினியான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ரிஷ் தான் பேசுகிறாங்க, ஸோ அதனால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். மற்றவங்க மட்டும்தான் இங்கிலீஷில் பேசுவாங்க. ஸோ கதையோட தாண்டி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ லாங்குவேஜ் உங்கள் சஜஷன், நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்குறது அது உங்களோட ஐடியா. ஓகே, இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். மினியான் தி ரைஸ் ஆஃப் குரு, இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படமானது 1970s நரங்கிறது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு 6 சூப்பர் வில்லன் இருக்காங்க, அதாவது VCS6 அப்படின்னு சூப்பர் வில்லன் இருக்காங்க. அந்த குரூப்பில் போய் இணையிறதுக்காக நம்ம மினி பஸ் வந்து ஆசைப்படுறாரு. அங்கேருந்து இன்டர்வியூ காலும் வருது, நம்ம மினி பஸ் போய் அட்டன் பண்ணுறாரு. ஆனால் அவங்க வந்து கேலி குண்டல் அடித்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஆனால் அவங்க வந்து திருடி வந்த ஒரு சூப்பரான ஒரு டைமண்ட் ஒரு ஆரம் இருக்குது. அந்த ஆரத்தை வந்து நம்ம மினி பஸ் வந்து கோவத்தில் தூக்கிட்டு வந்துடுறாரு மினியான் ஹெல்ப்போட. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து அவர் கடத்திட்டு போறாங்க மினி பஸ்ஸை. அப்புறம் வந்து மினியான் வந்து சான் பிரான்சிஸ்கோ கிளம்பி அவரை போய் காப்பாத்துறாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தினுடைய கதை. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நீங்க அதாவது கிட்ஸு அப்படின்ற விஷயத்தை மட்டும் தூக்கி ஓரம் விட்டுறாங்க. இது கிட்ஸ் மட்டும்தான் பார்க்க வேண்டிய படம் அப்படின்றத யாருமே தயவு செஞ்சு முடிவு பண்ணிக்காதீங்க. ஏன்னா இந்த மினியான் சீரீஸ் ஆனது பார்த்திங்கன்னா எல்லா வயதிலும் போய் பார்க்க வேண்டிய விஷயம். முக்கியமாக நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு மன அழுத்தத்திலையோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் போய் உட்காந்திங்கன்னா கேரண்டடாக சொல்லுவேன், நீங்கள் கவலையை மறந்து வயிறு கொழுங்க சிரிப்பீங்க. அந்த அளவுக்கு படம் ஃபுல்லாகவே காமெடிகள் அள்ளி தெரிக்க விட்டுருக்காங்க. அதுவும் மினியன் பண்ணுற அட்டகாசம் அது சொல்லவே தேவையில்லை. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்து கண்டினியூவாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு பயங்கரமான ஹைப் கொடுக்கும். ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சும் மினியன் பண்ணுற அட்டகாசம் உங்களை வந்து வயிறு குழுங்க சிரிக்க வச்சுட்டு இருக்கும். முக்கியமாக க்யூட் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து ஆர்ப்பரிக்கிற மூமெண்ட்ஸாக இருக்கும், எல்லாமே எல்லா செயலையும் இந்த படமானது உங்களை ஃபில் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மினியன் பண்ணுற அட்டகாசம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 சீக்வன்ஸ் சொல்லலாம். அந்த ஏரோப்ளைட் சீன்ஸ், அதாவது சான் ஃப்ரான்சிஸ்கோ கிளம்பி போகிற சீன்ஸ், அந்த அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைனா டவுன் போகிற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும். அதேமாதிரி மலையில் ஓரமாக ஒதுங்கி நிற்கிற மாதிரி, அதாவது நம்ம மினி பஸ் கிட்ட வந்து கெஞ்சி உள்ள கூட்டு போகிற மாதிரி அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லா சீக்வன்ஸும் அட்டகாசம் பண்ணுறாங்க மினியன்ஸ். அதே மாதிரி இந்த படத்துடைய டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 28 minutes தான். ஸோ 1 hour 28 minutes வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்பாக கிறிஸ்பாக அழகாக போயிட்டுருக்கு. எந்த ஒரு இடத்துலையும் லேகாமல் அப்படியே அந்த படமானது அப்படியே அந்த ஒரு ஃப்ளாட்லைன்லேருந்து மேலே கீழே மேலே கீழே போயிட்டு வருது. அதாவது மேலேயே தான் போகுது, கீழே போகவே இல்லை. ஏன்னா படம் ஃபுல்லாக நிறைய சீன்ஸ் வந்து ஹைப் கொடுத்துட்டே இருக்குது, எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட டவுன் ஆகிற மாதிரி ஃபீலே கொடுக்கல. அப்படி டவுன் ஆகிற மாதிரி, அதாவது இப்போ ஒரு மெலோவான சீன்ஸ் வந்துச்சுன்னா கூட அந்த மினியானோட அட்டகாசம் அதை அப்படியே தூக்கி சாப்பிட்றது. ஸோ அதுதான் இந்த படத்துடைய மெயின் பாசிட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக இந்த படத்தோடைய அனிமேஷன் பற்றி பேசி ஆகணும். அனிமேஷன் ஆனது நீங்கள் தொடர்ந்து இலுமினேஷன் அவங்களுடைய அனிமேஷனில் இந்த பட வரிசையில் ரொம்ப சூப்பரான ஒரு அனிமேஷன் அப்படி தான் சொல்லணும். ஸோ அனிமேஷன் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அனிமேஷன், எந்த ஒரு சீக்வன்ஸ்லையும் இது அனிமேஷன் அப்படின்ற ஒரு தாக்கத்தை உண்டாக்காத லெவலுக்கு சூப்பரான ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். முக்கியமாக இதில் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக ஒர்க் அவுட் ஆனது என்ன கேட்டிங்கன்னா 3D. முக்கியமாக அந்த 3D வந்து க்ளூ ஹேண்ட்ஸ் வரதாக இருக்கட்டும், இல்லை பாம்பு வரதாக இருக்கட்டும், அதுமாதிரி அந்த ஏர்ஃபோர்ஸ் இடமா இருக்கட்டும், அதுமாதிரி மினியான்கள் பண்ணுற ஒரு சில சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதாவது சைனாவில் வந்து போய் கற்றுக்கிற சைனா டவுனில் போய் கற்றுக்கிற சீக்வன்ஸ் மட்டும் எல்லாமே 3D நல்லா ஒர்க் அவுட் இருக்குது. உங்கள் கைக்கிட்ட வர அளவுக்கு அந்தளவுக்கு 3D சூப்பராக ஒர்க் அவுட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக குழந்தைய கூட்டு போகிறத தாண்டி நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்க. குழந்தையோட நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பயங்கரமான ஒரு மூவி. இந்த வீக்கெண்டுக்கு நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய முக்கியமான படம் அப்படின்னு தான் சொல்லணும், கவலையை மறந்து அட்டகாசம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையாக சொன்னால் இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மூவியாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம போய்ட்டு என்ன பிரச்சனை இருந்தால் கூட அந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் உடம்பு ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலாம். அந்த லெவலுக்கான படம் தான் இந்த படமே. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே திரும்ப கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தே தர வேண்டிய, முக்கியமாக ஃபேமிலியோட பார்த்தே தர வேண்டிய ஒரு ஜாலியான மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஆனது 5.75. ஓகே மக்களே, என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சிக்கணும் நான் நம்புறேன். என்னோட ரிவ்யூ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் ஸ்டே வித் மீ FDFS வித் மோகி.